அண்ட் வெல்கம் டு அனிஸ் தமிழ் லெஷில். ஓகே மக்களே, ஸோ நாம் நம்ம சேனலில் நிறைய 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 ஃபுட் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். பிங்க் கலரில் பண்ணியிருக்கோம், ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்கோம், பிளாக் கலரில் பண்ணியிருக்கோம், ஸ்பைசி ஃபுட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு மேகி நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஃபுட் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பண்ண ஒரு ஃபுட் சேலஞ்ச் என்னென்னா, 10 rupees காலையிலேருந்து நைட் வரைக்கும் 10 rupees யூஸ் பண்ணி மட்டும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொஞ்சம் வந்துட்டு மைண்ட் பண்ணிக்காதீங்க. இந்த பக்கம் பாட்டு ஓடுது, அந்த பக்கம் பாட்டு ஓடுது, சரி மேலே கொஞ்சம் வீடியோ எடுத்தால் பளிச்சுன்னு இருக்குமே, நான் வந்த எக்கச்சக்க டிஸ்டர்பன்ஸிங்க, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குலாம் போகலாம். நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் ஃபர்ஸ்ட் ரீ கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க சலோமி, பிஎஸ்சி லெட்ஸ் லேண்ட் அண்ட் ரித்தன்யா. ஸோ இந்த ஃபுட் சேலஞ்சுக்காக காலையிலே எழுந்திரிச்சு நான் தெரு தெரு தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு கடையில் 1 ரூபாயில் 2 ரூபாய்க்கு இட்லி இல்லை வடை ஏதாவது ஒன்று, ஏன்னா எங்கள் ஊர்லலாம் 1 ரூபாய்க்கு குட்டி குட்டி வடைலாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே எங்கேயாவது சிவகாசில் இருக்குமான்னு சொல்லி தேடி தேடி சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து எங்கள் கண்ணில் பட்டதுதான் அம்மா உணவகம், சூப்பர் செம. ஆனால் இங்கே வந்து வாங்கணும்னா டிஃபன் பாக்ஸ் வேறு வேணுமாமே. ஸோ போய்ட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க உள்ள இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் எங்களை பார்த்ததும் வந்துட்டாங்க. என்ன எதுக்கு வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டே வந்தாங்க. நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் காமிச்சேன் அவங்கக்கிட்ட. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கோவிடுக்கு முன்னாடி வந்து அம்மா உணவகம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமா, ஃபுட்டு கூட வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரஷ்ஷு இருக்குமா, க்யூ கேட்டு நிற்பாங்களாம். பட் ஒன்ஸ் கோவிடுக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து ஜாஸ்தி யாரும் வந்து ஃபுட்ஸ் வாங்க வரதில்லைனாங்க. ஸோ நான் கூட என்னோடய ஹைஜீனிக்காக நினச்சி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் போனேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோடதுனால கூட ஃபுல்லாக எல்லாமே க்ளீனாக தான் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறது கூட முதற்கொண்டு எல்லாமே சுத்தமாக க்ளீனாக தான் வச்சுருந்தாங்க. பட் ஏன் கூட்டம் வரலான்னு எனக்கும் தெரியல, நோ ஐடியா. நாம் வந்து இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மா உணவகமில் வந்துட்டு சாப்பிட போகிற ஒரு ஃபுட் என்ன அப்படின்னா இட்லி. ஏன்னா இங்கே வந்து 1 இட்லி 1 ரூபா தான். ஸோ 2 இட்லி, அந்த 2 இட்லிக்கு நான் கொண்டு வந்து அந்த பாத்திரத்தை பார்த்து அங்கேருந்து ஸ்டாஃப் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க, என்ன மாதிரி 2 இட்லிக்கு இவ்வளோ பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்திருக்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் மனம் தளரக்கூடாதுன்னு இருக்காங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய சாம்பார் ஊற்றி எனக்கு கொடுத்துட்டாங்க. சாம்பார் ப்ளஸ் வந்துட்டு சட்னியும் வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 rupees 2 இட்லி ப்ளஸ் சாம்பார் ப்ளஸ் சட்னிங்கிறது நிஜமாகவே ஒரு பெரிய அளவான ஒரு ஃபுட்டு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம இதை வாங்கியாச்சு, இப்போ நம்ம அதை வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதுதான். நான் வந்து ஒரு இட்லி ஃபேன், கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குற எல்லோரும் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். இட்லி ப்ளஸ் வடை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அண்ட் இட்லி பொறுத்தது அதோட குவான்டிட்டி சூஸ் பண்ணுவேன். பெருசாக இருந்துச்சுன்னா வந்து 3 இட்லி, சின்னதாக இருந்துச்சுன்னா 4 இட்லி அப்படின்னு சூஸ் பண்ணுவேன். எப்படினாலும் 3க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை, நம்ம பட்ஜெட்டில் சாப்பிட்றோங்கிறனால ரெண்டே ரெண்டு இட்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கண்டிப்பாக எனக்கு இது பத்தவே பத்தாது. பட் இருந்தாலும் இதை வந்து இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து சாப்பிட்றேன். அண்ட் 2 rupees நிஜமாகவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காக தான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதோட நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடியுது, அடுத்து நம்ம லஞ்செல்லாம் மீட் பண்ணலாம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பயங்கர சீப்பாக 2 rupees, வெறும் 2 rupees வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சிட்டோம். 8 rupees இருக்குது. ஸோ இந்த 8 rupees யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் டின்னரும் சாப்பிட்ணும். ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து நம்ம என்ன சாப்பிட்றது? எனக்கு இப்போ சூப்பராக ஒரு ஐடியா வந்துச்சு, இப்போ நம்ம போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆய் மக்களே, ஸோ லஞ்சுக்கு நாம் வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இப்போ 5 ரூபாய்க்கு இந்த பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டு பாருங்கன்னு இவ்வளோண்டு தான் இருக்குது. இதை தான் நாம் இன்னைக்கு குக் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம், இந்த இப்போ நூடுல்ஸை. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம லஞ்ச் வந்து கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லி ஆகிடுச்சு. 3 ரூபா பட்ஜெட் மேலே போயிட்டு 5 ரூபாய்க்கு நம்ம இதை வந்து வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இதை போய் சமைச்சி சாப்பிட்லாம். இது எப்படி பத்தோன்னு தெரில. காலையில் சாப்பிட்ட 2 இட்லியே எனக்கு பத்தலை, பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. இந்த உள்ளூன்னு நூடுல்ஸ், நார்மல் நூடுல்ஸ், அந்த 14 ரூபா நூடுல்ஸே எனக்கு பத்தாது. நான் அதுக்கே 2 பேக்கெட் போட்டு சாப்பிடுவேன். இது எப்படி சார் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம் இன்றைக்கி? ஏன்னா நமக்கு சேலஞ்சுன்னு வந்துட்டு நம்ம வேறு இதை பற்றி யோசிக்கக்கூடாது. கான்சன்ட்ரேட் இந்த சேலஞ்ச். நார்மலாக நூடுல்ஸ் செஞ்சனா இந்த கப்பு ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கப்புக்குள்ளே நூடுல்ஸ் இங்கே நான் தேட வேண்டியதாக இருக்குது. காக்கப் கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது. இது எப்படி என் வயிற்றுக்கு பார்த்தோம்?
இது எப்படி வயிற்றுக்கு பத்தும்? ஸோ இந்த 10 ருபீஸ் சேலஞ்சில் வந்துட்டு நாம் இப்போ வந்து சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா, எதுவும் கடிச்சிட்டு போயிருக்கா? உக்கத்து இதை கட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் போல். நான் என்ன இதை கடிச்சதுன்னே தெரில, இந்த வெள்ளரிக்காயை. ஓகே, இந்த 10 ருபீஸ் சேலஞ்சில் நாம் இப்போ ஸ்நாக் டைமில் சாப்பிட போகிறது என்னென்னா, இந்த தக்காளி. இது நம்மளோட குட்டியான தோட்டத்தில் காய்ச்ச அந்த குட்டி தக்காளி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காய்ச்ச அந்த இது வெள்ளரிக்காய், அப்புறம் கடைசியாக நம்ம கையில் வச்சுருந்த 3 ரூபாயில் வாங்கின பார்லிஜி பிஸ்கெட், இதுதான் நாம் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ நீ எடுத்துடுறேன், என்னது கடிச்சதுன்னு தெரியல. நான் ஏதோ கடித்த மாதிரி தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு. அணில் வந்து கடிச்சிட்டு போயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. இங்கே நிறைய அணில் அலையுது. கட் பண்ணியாச்சு, ஏன் கட் பண்ணிடுவோம், கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு, அதான் கட் பண்ணாதான் சாப்பிடுவோம். நம்ம இதில் காய்ச்சது எப்படி இருக்குன்ட்டு இருக்கும். வெள்ளரிக்காய் அப்படி இருக்கும், வெள்ளரிக்கை மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் சூப்பராக இருக்குன்னு எனக்கு ஒரு பில்டப்னு தெரில. எனக்கு இருந்தாலும் நம்ம சீட் போட்டு தண்ணி ஊற்றி ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்றப்போ அதில் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு தெரியுது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இருக்குதா, உங்கள் டாக் இருக்கா, அதுக்கும் அப்பப்போ நான் வந்து பிஸ்கெட்லாம் போடுவேன். தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அப்படியே பறிச்சு சாப்பிட. இது இப்போவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா நைட்டுக்கு என்ன சாப்பிட போகிறேன்னு தெரில எனக்கு. நான் பசிக்குது பயங்கரமா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேண்ணா, கொஞ்சம் அமௌண்ட்டாக சாப்பிட்றேண்ணா, பசிக்குது பயங்கரமா. எனக்கு இருந்த பசியில் சாயந்தரமே இருந்த காசெல்லாம் காலி பண்ணிட்டேன். கடைசியாக பிஸ்கட் பாக்கெட்டையும் வாங்கி அதை கொஞ்சமாவது பேலன்ஸ் வச்சுருந்துருக்கலாம், அது கூட வைக்காமல் ஃபுல்லாக முழுங்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பசி, செம்ம பசி எனக்கு. சரி ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட்டை வந்து சொன்னேன், இந்த மாதிரி 10 ருபீஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி ஆயிடுச்சேப்பா, என்ன பண்ணலான்னு கேட்டப்போ, அப்போ நைட் வேணால் சாய்பாபா கோயில் போவோம், அங்கே கண்டிப்பாக பிரசாதம் கொடுப்பாங்க இருக்கும்னாங்க. அதனால் போயிட்டு நான் சாய்பாபா டிவோட்டி தான், ஸோ அதனால் நான் யோசிக்கல, நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு அங்கே போனால் சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ, அதுக்கப்புறம் துளசிலாம் வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் வந்து க்யூவில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் பிரசாதம் வாங்குறதுக்காக. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம், இந்த பிளானே ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன பண்ண என்ன பண்ண, அப்படியே தூங்கிடலாமான்னு கூட நினச்சேன். லேட்டாக தான் போகணும் கடைசியாக பிளான் பண்ணிட்டு, அங்கே போய் பார்த்தா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா பிரசாதம் வந்து காலி அப்படின்ற மாதிரி அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சி, அவ்வளோதானா அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் சாய்பாபா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க போல். சரி, நம்மளை நம்ம இந்த பிள்ளை இவ்வளோ தூரம் வந்திருக்கு சாப்பிட்றதுக்காக, அது ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக, கண்டிப்பாக அவளுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சாரன்னு தெரில. உள்ளே போயிட்டு பார்த்தா இன்னொரு பாத்திரத்தில் வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அதில் இருக்கிறது அதுக்கப்புறம்
பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் நாம் வந்து இன்னைக்கு கடைசியாக இந்த ஃபுட் சேலஞ்சை வந்து முடித்தோம். எப்படி பார்த்தாலும் டெக்னிக்லி பார்த்தா அன்றைக்கி 10 ருபீஸில் தான் சாப்பிட்ருக்கேன். பேலன்ஸ் கடைசியாக வந்துட்டு கோயிலில் பிரசாதம் வாங்கி நம்மளோட இந்த சேலஞ்சை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். அது வந்து ஆக்சுவலாக எல்லோ கலரில் இருக்குன்னு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா லெமன் ரைஸ்ன்னு நினச்சி நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது அது வந்து லெமன் ரைஸில் அது வந்து புளியோதரை. புளியோதரை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லோ கலரில் லெமன் ரைஸ் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதோட இன்றைக்கி வந்து நம்ம பண்ணுற இந்த ஃபுட் சேலஞ்ச் வந்து முடியுது. கண்டிப்பாக நீங்கள்லாம் இதை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபுட் சேலஞ்சோட கருத்து என்ன அப்படின்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் த இந்தியாயே, நீ தமிழ்நாடு கூட நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு, ஒருவேளை சாப்பாட்டு கூட வந்துட்டு சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அதை தான் நான் சொல்ல வந்தேன். நம்ம நிறைய பார்ட்டிஸ் போவோம், பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து போவோம். அங்கே நம்மளால் எவ்வளோக்கு வந்து சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கான அமௌண்ட்டை மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், அந்த அளவுக்கான அமௌண்ட்டை மட்டும் நம்ம வந்து வாங்கி சாப்பிடணும். அதை விட்டுட்டு ஓகே கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் கொட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல வர ஒரு கருத்து இதுதான். இதுக்கு மேலே நான் பேசுகிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பூமரண்டின்னு சொல்லிடுவீங்க. பட் இருந்தாலும் நம்ம சொல்ல ஒரு கருத்து நல்ல கருத்து அப்படிங்கிறதுனால தயவு செஞ்சு கொஞ்சம் இதை வந்து உங்கள் லைஃப்பில் நடைமுறைப்படுத்துங்க. இதை நான் வந்து சொல்ல வந்து அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப்ஸ்டைல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எனக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.